श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 8 सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, नम्बर 8th ला फिजिक्स பார்க்க போறோம். அல்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர். ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர் அப்படிங்க நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்க தெரியும். அத டிஃபைன் பாருங்க, எ புஷ் ஆர் எ புல் தட் சேஞ்ச் ஆர் டெண்ட் டு தி சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சேஞ்ச் இட் இஸ் டைரக்ஷன் ஆர் ஷேப். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து புஷ் அல்லது புல் பண்ணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட அது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்டில் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை மூவிங் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் எனர்ஜி இட் இஸ் கால்ட் ரெஸ்ட். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தால் அது ரெஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எனர்ஜி இட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக கொடுக்குற எனர்ஜியை நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தாலும் சரி ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தான் நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய சாப்டரில் இங்கே ஃபோர்ஸை கொடுத்தாங்க, எ புஷ் ஆர் எ புல் இட் இஸ் கால்டு ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்கோம். சரி, ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அதில் ஏன் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டைட்டில் நல்லா வச்சுக்கணும், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர்லாம் கொடுத்துருக்கோம். ஃபோர்ஸ்னு என்னென்னு பார்த்துக்கோ. அப்புறம் ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன ரிலேஷன், அது ஏன் நம்ம ஃபோர்ஸு ப்ரெஷர் ஒன்றா நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபோர்ஸுக்கு ப்ரெஷருக்குள்ள ஒரே ஒரு ரிலேஷன் என்னென்னா, இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்துக்காங்க, ப்ரெஷர்ஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ ஒரு சின்ன குழந்தையுமே ரொம்ப அதிகமான பாரத்தை சமைத்தோம்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு அந்த பாரம் வந்து ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும். அப்போது அந்த ஏரியாவை பொறுத்து ஃபோர்ஸ் வந்து ஏரியாவை பொறுத்து ஃபோர்ஸ் செஞ்சாச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த லெசனில் டைட்டில் வந்து ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர்னு கொடுத்துருக்கோம். அப்போ ப்ரெஷருக்குள்ள டெஃபினிஷன் பாருங்கள், த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ யூனிட் ஏரியா ஆஃப் எ சர்ஃபேஸ். ஒரு ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஏரியாவில் ஆக்டிங் ஆகுதோ அதை நம்ம வந்து ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஷர் சிக்கல் ஃபோர்ஸ் பை ஏரியா. யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபோர்ஸோட ப்ரெஷர் எத்தனை நமக்கு நியூட்டன் தெரியும், ஏரியாவோட ப்ரெஷர் மீட்டர் ஸ்கொயர், ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கலாம் பாஸ்கல். ஏன் பாஸ்கல் சொல்கிறோன்னா இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற கண்டுபிடிச்சாலும் பாஸ்கல்னால் ஒரு பேர் பாஸ்கலும் மெசினிட்டில் எடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த ப்ரெஷர் சாலிடில் மட்டும்தான் இருக்குமா, லிக்யூலிங் கேஸ் இருக்கும், லிக்யூலிங் கேஸ்லேயும் இருக்கும். எ லிக்யூட் எக்ஸிடர் ப்ரெஷர் ஆன் எ வால் ஆன் எ ஆஃப் த கண்டெய்னர். இப்போ ஒரு கண்டெய்னரை பொறுத்து தான் அந்த லிக்யூடில் ப்ரெஷர் வந்து மிக்சட் ஆகும். இப்போ சப்போஸ் ஒரு வாட்டர் கேன், அந்த வாட்டர் கேனை எவ்வளவு நம்மளால் வாட்டர் அடிக்க முடியுமோ அதுதான் அதோடய ப்ரெஷராக இருக்கும். அதே மாதிரி கேஸ் எடுத்தோன்னா கேஸஸ் ஆல்சோ எக்ஸிடர் ப்ரெஷர் ஆன் எ வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். இப்போ ஒரு கண்டெய்னரில் இப்போ சப்போஸ் நம்ம வாட்டருக்கெல்லாம் எவ்வளோ கேஸ், நம்ம கூலிங்ஸ்லாம் வாங்கினோன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் நமக்கு ரிமூவ் ஆகும். அப்போ அது இந்த கேஸ் எவ்வளோ இருக்குதோ, அப்போ அந்த கேஸும் அண்ட் லிக்யூடும் மட்டும் எடுத்துட்டோன்னா அதோட ப்ரெஷர் வந்து அந்த கண்டெய்னரை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட், இப்போ ப்ரெஷரோட நம்ம டிஃபைன் பார்த்துட்டோன்னா, எ ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆன் விச் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ப்ரெஷர் வந்து ஏரியாவுக்கும் ப்ரெஷருக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்கூல் பேக்லாம் எடுத்தோன்னா அந்த ஸ்கூல் பேக்கோட அந்த ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா கொஞ்சம் லாங்காக இருக்கும் அந்த ஏரியா. சப்போஸ் அந்த லாங் ஏரியா இருக்கப்போ தான் நம்மளுக்கு அந்த புக்கோட வெயிட் வந்து நமக்கு தெரியாது. சப்போஸ் அந்த இடத்துல லாங் ஏரியா இல்லாமல் சும்மா ஏரியா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க, நம்ம ஸ்கூல் பேக்கில் ஸ்கிரிப்பு நமக்கு வந்து அந்த பேக் ரொம்ப வெயிட்டாக தெரியும். அப்போ அதே மாதிரி வந்து இப்போ பெரிய நம்மளோட நைஃப்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஏன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ ஏரியா கம்மியாக இருக்க ப்ரெஷர் அதிகமாகும், ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரூட்ஸை ஈஸியாக செஞ்சதில் கட் பண்ணிடலாம். அப்போ இந்த ப்ரெஷரும் ஏரியா வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஏரியா வந்து ப்ரெஷருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வாட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறது. அப்போ ப்ரெஷர் வந்து ஏரியாவுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். நம்ம ஏரியாவை நம்ம அதிகம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதால் நிச்சயமுக்கு ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்ம எது இதுக்கெல்லாம் ஏரியாவை இன்க்ரீஸ் ஆகும், சப்போஸ் நம்ம ஸ்கூலோட ஷூ எடுத்தோன்னா ஸ்கூல் ஷூவோட அந்த கீழே அந்த பாட்டு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஏரியா ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க, ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் இந்த ஹீல் ஷூஸ்லாம் எடுத்தோன்னா பென்சில் ஸ்கீல்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஷார்ப்பு ஸ்கீல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்கீல்லாம் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி செப்பலாம் போட்டால் நமக்கு அதிகமாக பேக் பெயின் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணமே இந்த ஏரியா பொறுத்து ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம திரும்ப சொல்கிறேன், இந்த ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆன் விச் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு.
A is the frame as the area on which the force is increases, the pressure decreases. We can say that pressure increases with decreases in area. அப்போ ஃபோர்ஸும் ப்ரெஷரும் பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ப்ரெஷர் என்ன பார்க்க, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கு எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்கும். சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன், சேஞ்ச் இன் ஷேப். சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன்னால் என்ன ஆகுனா, சப்போஸ் நம்ம ஃபேனை ஒரு ஆன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேன் நமக்கு வந்து மோஷன் இருக்கிறப்போ நமக்கு அதோடய விங்ஸ் வந்து தெரியவே தெரியாது. இதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதே மாதிரி சேஞ்ச் இன் ஷேப் அப்படிங்கிறது, சப்போஸ் நம்ம இப்போ சேரில் உட்காந்துக்கிற நம்ம நிற்கிறப்போ நம்ம ஷேப் வந்து நேராக இருக்கும், சேரில் உட்காந்துருக்கிறப்போ நம்ம ஷேப் வந்து மாறி சேஞ்சாக இருக்கும். இதெல்லாமே சேஞ்ச் இன் ஷேப். இப்போ ஃபோர்ஸை பொறுத்து அதோட சேஞ்ச் ஆஃப் மோஷனும் டோட்டலாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதே மாதிரி ஷேப்பும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர் வந்து நம்ம என்னென்ன இதெல்லாம் கொடுக்க போகிறோம்னு பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லெசனை பார்க்க போகிறது ஃபோர்ஸ்னால் என்ன, ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷருக்கு நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும்தான். ஆனால் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரீ கான்செப்ட் வச்சுக்கோ, ஒன்று டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸு, டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்துருக்கோம். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேக்னிட்யூடுன்னு வரும். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸு நம்ம சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அண்ட் சேஞ்ச் இன் ஷேப். டைப் ஆஃப் ஃபோர்ஸு நம்ம நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஷரில் பார்க்குறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். த ப்ரெஷர் எக்ஸிடட் பை அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் டேர்ம்ட் அஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்க்கு பொய்யெல்லாம் பார்த்தா நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தோம், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுங்கும்போது ஒயில் டாக்கிங் அபவுட் எ ஃபோர்ஸ் வி ஹவ் டு ஸ்பெசிஃபை த டைரக்ஷன் இன் விச் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அண்ட் ஆல்சோ இட் இஸ் மேக்னிட்யூட். ஒரு மேக்னிட்யூடை பற்றி, அதாவது மேக்னிட்யூட்னா சொல்லுங்கள், மேக்னிட்யூட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஃபோர்ஸ் இஸ் தான் உனக்கு வெக்டர் குவாண்டிட்டின்னு இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதை பொறுத்து நம்ம வந்து என்ன செய்வோம், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒன்ட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் டேபிள் மேலே ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா, அந்த புக்கை வந்து நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணோம், சப்போஸ் நம்ம அப்வேர்ட்ஸாக மூவ் பண்ணுறோமோ அல்லது டவுன்வேர்ட்ஸாக மூவ் பண்ணுறோமோ, அது அந்த டைரக்ஷனை பொறுத்து அதில் மூவிங் இருக்குது. அதனால் ஃபோர்ஸஸ் தான் நம்ம வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதுதான் நமக்கு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுங்கும்போது என்ன சொல்லுவோம், அந்த மேக்னிட்யூட் வாய் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அண்ட் ஆல்சோ இட் இஸ் மேக்னிட்யூட். அது டைரக்ஷனே மட்டும் சொல்லாமல் மேக்னிட்யூடையும் சேர்த்து சொல்கிறது நமக்கு ஃபோர்ஸில். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்ஸை பார்க்க போகிறது காண்டாக்ட் ஃபோர்ஸ் பார்த்தேன். அதாவது காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன, ஃபோர்ஸ் தட் கேன் பி அப்ளைடு only when it is in contact with an object is called a contact force. அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணப்போ அந்த ஆப்ஜெக்டோடு சேர்ந்து காண்டாக்டில் வச்சுருந்தோம்னா அந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ் நமக்கு த்ரீயாக பிடிச்சிக்கும். ஒன்று வந்து மஸ்குலர் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு அண்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் என்ன, மசில்ஸால் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு மஸ்குலர் ஃபோர்ஸு. The force resulting due to the action of muscles is known as the muscular force. அப்போ மசில்ஸ் வச்சு நம்ம என்னென்ன என்னென்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணுறோமோ அது மஸ்குலர் ஃபோர்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு பெரிய வெயிட்டை தூக்குறோன்னா நம்மளோட மசில்ஸ் வச்சு நம்ம மனுஷன் அந்த வெயிட்டை தூக்குவோம். அது எல்லாமே வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ புல்லட்ஸ் கார்ட்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா அது மாதிரி இப்போ மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அது எல்லாமே நமக்கு மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். அந்த மஸ்குலர் ஃபோர்ஸ் பற்றி காண்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன்னா என்ன, அதாவது த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்டிங் அன் ஆல் த மூவிங் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் இஸ் டைரக்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். இப்போ சப்போஸ் வந்து ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம வந்து பைக்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்கிறப்போ நம்ம வந்து பிரேக் போடுறப்போ, சட்டனாக பிரேக் போட்டோம்னா கிரிச்சின் ஒரு சவுண்ட் கேட்கும். அதாவது பிரேக் போடுறப்போ நம்மளுடைய அந்த பைக்கோட வீல் வந்து மூவிங்கில் இருக்கும். அது ரெஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த வீலை வந்து ஸ்டாப் பண்ணும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதனால் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் ஆல் த மூவிங் ஆப்ஜெக்ட். ஒரு எல்லா மூவிங் ஆப்ஜெக்ட் மேலேயும் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எப்படி இருக்கும்னா, அண்ட் இட் இஸ் த டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த ஆக்ஷன் ஆஃப் மோஷன். ஒரு டைரக்ஷன் ஆஃப் மோட்ஸுக்கு எனது ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு வந்து நெக்ஸ்ட் செஷன் வந்து ஃப்ரிக்ஷன் பட்டு படிப்போம். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பற்றி வித்தியாசமாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் பை த மிஷின் இட் இஸ் கால்ட் எ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அப்போ ப்ரெஷரில் பார்த்து ப்ரெஷரில் பார்த்தது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் மோஷன், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு, நெக்ஸ்ட் காண்டாக்ட் ஃபோர்ஸில் ஒரு மூணு டைட்டில் பார்த்தோம். ஒன்று மஸ்குலர் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்.